ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை யூடியூப் சேனல். இந்த வீடியோ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, இந்த உலகத்துலேயே ரொம்ப அரிதான ஏழு விலங்குகளை பற்றி தான் இந்த வீடியோலாம் பார்க்க போகிறோம். இந்த வீடியோ ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, அதனால ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நம்பர் 1, பிளாக் ஃபுட்டட் ஃபெரட். இந்த விலங்குகள் வட அமெரிக்காவின் பெரிய சமவெளிக்கு சொந்தமானது. இருப்பினும் இந்த விலங்குகளின் எண்ணிக்கை 20ஆம் நூற்றாண்டு முழுவதும் வெகுவாக குறைந்து 1979 அழிந்து விட்டதாக அறிவிக்கப்பட்டது. 1981 பிளாக் ஃபுட்டட் ஃபெரட் ஒன்று வயோமிங்கில் கண்டுபிடிக்கப்பட்டது. மீதமுள்ள விலங்குகளும் 1987 வரை மட்டுமே உயிர் வாழ்ந்தது. பிறகு அமெரிக்க அரசாங்கம் இந்த உயிரினங்களை இனப்பெருக்க திட்டம் மூலம் பராமரிக்க முடிவு செய்தது. அதன் மூலம் 1000க்கும் மேற்பட்ட பிளாக் ஃபுட்டட் ஃபெரட் விலங்குகள் பாதுகாக்கப்பட்டன. பிளாக் ஃபுட்டட் ஃபெரட் பொதுவாக புல்வெளி நாய்களை வேட்டையாடுகின்றன. இதனால் புல்வெளி நாய்களின் எண்ணிக்கை பிளாக் ஃபுட்டட் ஃபெரட் விலங்குகளால் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளது. இந்த விலங்குகளின் எண்ணிக்கை 300ல் இருந்து 400 வரை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. நம்பர் 2, ஆடக்ஸ். ஆடக்ஸ் அல்லது ஒயிட் ஆண்டலோப் அழியும் நிலையில் உள்ள உயிரினங்களில் ஒன்று. இது சஹாரா பாலைவனத்தை தனது வசிப்பிடமாக கொண்டுள்ளது. இந்த விலங்குகளோட எண்ணிக்கை வெறும் 30ல் இருந்து 90 வரை இருக்கும் என்று கணக்கிடப்பட்டுள்ளது. எனினும் இந்த விலங்குகளை பாதுகாக்க நிறைய இனப்பெருக்க அமைப்புகள் உலகம் முழுவதும் உள்ளது. கட்டுப்பாடற்ற வேட்டை காரணமாக இந்த விலங்குகளின் எண்ணிக்கை வெகுவாக சரிந்துவிட்டது. நம்பர் 3, கிராஸ் ரிவர் கொரில்லா. கொரில்லா இனங்களில் கிராஸ் ரிவர் கொரில்லா இனம் துரதிர்ஷ்டவசமாக உலகின் மிக ஆபத்தான குரங்கினமாகும். 1907ஆம் ஆண்டு முதன் முதலில் குறிப்பிடப்பட்ட கிராஸ் ரிவர் கொரில்லா எண்ணிக்கையில் மிகவும் குறைந்த அளவில் இருந்தது. இன்று 250க்கும் குறைவான கிராஸ் ரிவர் கொரில்லாக்கள் காடுகளில் இருப்பதாக கணக்கிடப்பட்டுள்ளது. வேட்டையாடுதல் போன்ற மனிதர்களின் நடவடிக்கைகள் காரணமாக இந்த கொரில்லா இனங்களின் வாழ்வாதார இழப்பு ஏற்பட்டுள்ளது. மேலும் இந்த கொரில்லாக்கள் உள்ளூர் மக்களின் ஃபுல்மீட் வேட்டையால் அச்சுறுத்தப்படுகிறது. இதனால் இவை மிகவும் அரிதாகவே காணப்படுகிறது. இந்த வகை கொரில்லாக்கள் சிறிய சிறிய குழுக்களில் வாழ்கின்றன. இவை எப்போதாவது ஒரு முறை ஒருவருக்கொருவர் தொடர்பு கொள்கின்றன. இது இனப்பெருக்கத்திற்கு வழிவகுக்கிறது. இது மரபணு வேறுபாட்டை உருவாக்கி இந்த இனத்திற்கு ஒரு பெரிய இழப்பை ஏற்படுத்துகிறது. நம்பர் 4, சயோலா. இந்த பட்டியலில் மிகவும் அரிதான விலங்கு என்று கருதப்படுவது சயோலா. இதனை ஆசிய யூனிகார்ன் என்றும் அழைக்கின்றனர். இந்த விலங்கின் சரியான எண்ணிக்கை இன்றுவரை கணக்கிடப்படவில்லை. 1992ஆம் ஆண்டு சயோலா முதன் முதலில் கண்டுபிடிக்கப்பட்டது. ஒரு சில முறை மட்டுமே காடுகளில் காணப்பட்டதால் இந்த விலங்குகளின் எண்ணிக்கை 25 முதல் 75 வரை இருக்கும் என்று ஆராய்ச்சியாளர் நம்புகின்றனர். இந்த விலங்குகளை சிறைப்பிடித்து பாதுகாக்க முயற்சி செய்தனர். ஆனால் சிறைப்பிடிக்கப்பட்ட அனைத்து உயிரினங்களும் இறந்து போயின. ரோபிச்சோட் என்பவரின் ஆராய்ச்சிப்படி சயோலா மனிதர்களை கண்டு பயப்படுவதில்லை, நாய்களை கண்டே பயப்படுகின்றன. நம்பர் 5, அமர் லெப்பர்ட். உலகெங்கிலும் பல பூனை இனங்களின் எண்ணிக்கை குறைந்தரும் நிலையில் அரிதான மற்றும் மிகவும் ஆபத்தான உயிரினங்களில் ஒன்று அமர் சிறுத்தை. 100க்கும் குறைவான எண்ணிக்கையில் இந்த உயிரினங்கள் காடுகளில் எஞ்சியிருப்பதாக கருதப்படுகிறது. அமர் சிறுத்தைகள் பெரும்பாலும் கிழக்கு ரஷ்யாவின் அமர் நதிப்படுகையில் வசிக்கின்றன. சில சீனாவின் வடக்கு பகுதியில் சிதறி கிடக்கின்றன. அமர் சிறுத்தைகள் நீண்ட ஆயுட்காலம் கொண்டவை. சுமார் 10 முதல் 15 ஆண்டுகள் காடுகளிலும் சிறைபிடிக்கப்பட்டவை 20 ஆண்டுகள் வரை வாழ்ந்தன. இந்த பட்டியலில் உள்ள அனைத்து விலங்குகள் போலவே அமர் சிறுத்தை மக்கள் வாழ்விடம் அளித்தல், சட்டவிரோத வேட்டையாடுதல், மனிதர்களிடம் மோதல்கள் உள்ளிட்ட பல அச்சுறுத்தல்களை எதிர்கொள்கின்றன. நம்பர் 6, சுமத்ரன் ரைனோ. சுமத்ரன் காண்டாமிருகம் அல்லது ஆசிய 2 கொம்புகள் கொண்ட காண்டாமிருகம் முடி நிறைந்த அதன் அமைப்பால் அடையாளம் காணப்படுகிறது. 100க்கும் குறைவான சுமத்ரன் காண்டாமிருகங்கள் காடுகளில் இருப்பதாக விஞ்ஞானிகள் கணக்கிடுகின்றனர். சிலர் வெறும் 30 காண்டாமிருகங்கள் எஞ்சியிருக்கலாம் என்று கூறுகின்றனர். இவ்விலங்குகள் இயற்கையான வாழ்விடங்களில் ஒரு காலநிலை மாற்றம் ஏற்படும் போது மிகவும் பாதிக்கக்கூடிய உயிரினமாக இருந்தன என்று நம்பப்படுகிறது. நம்பர் 7, சவுத் சைனா டைகர். தென்சீன புலி உலகிலேயே மிகவும் அச்சுறுத்தப்பட்ட அல்லது பாதிக்கப்பட்ட ஒரு புலி இனமாகும். தென்சீன புலிகளை சீனா இனப்பெருக்க திட்டங்களின் ஒரு பகுதியாக சுமார் 100க்கும் மேற்பட்ட தென்சீன புலிகளை சிறைப்பிடித்தது. 2007ஆம் ஆண்டில் தென்னாப்பிரிக்காவின் லாகோ பள்ளத்தாக்கு ரிசர்வ் பகுதியில் முதல் தென்சீன புலி பிறந்தது. அதன் பிறகு லாகோ பள்ளத்தாக்கில் அதிகமான புலிகள் பிறந்துள்ளன. இவை மிகவும் அரிதான உயிரினங்களில் ஒன்று. வெறும் 100க்கும் குறைவான புலிகள் மட்டுமே காணப்படுகின்றன. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோ அவ்வளோதான். வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். மறக்காமல் நம்ம யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அந்த பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிடுங்க. மீண்டும் ஒரு புதிய வீடியோவில் சந்திப்போம்.